என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோங்க, பிரண்டை செடிய வச்சு பிரண்டை பொடி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிரண்டை பொடி வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இட்லிக்கோ தோசைக்கோ சாதத்தோட நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த பிரண்டை செடிய வந்து கிராமத்திலயும் நகர்ப்புறங்களிலும் வளர்ந்திருக்கிறத பார்க்கலாங்க. நான் எங்க வீட்டு தோட்டத்திலேயே ஒரு மண் சட்டியில வச்சு வளர்த்துறேங்க. சோ நீங்க அந்த கொழுந்து மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரண்டைய கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதைய வந்து பொடி பொடியா நறுக்கி எடுத்துருங்க. கையில வந்து கவனமா செய்யணும். அதனுடைய தண்ணி படும்போது கைய வந்து பாத்தீங்கன்னா அரிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நிழல்ல 3-5 நாள் வரைக்கும் உலர்த்தி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொடி பண்ணணுங்க. சோ பாதுகாப்பா இதை செய்யணுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நிழல்ல உலர வச்ச பிரண்டைங்க. சோ இது வந்து நீங்க ஒரு 4-5 நாள் வந்து நிழல்ல நறுக்கி வச்சத காய வைக்கணுங்க. வெயில்ல வச்சீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் காணாம போயிடும். சோ இந்த பிரண்டைய வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டுங்க. நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தேவைப்படுற அளவு யூஸ் பண்ணது போக மிச்சத்தை ஒரு பாக்கெட்ல போட்டு எடுத்து வச்சிருங்க. ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம். மறுபடியும் எப்பெல்லாம் தேவையோ அப்ப நீங்க பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா இது வந்து கெட்டு போகாம ப்ராப்பரா பேக் பண்ணுங்க. அந்த நறுக்கிய பிரண்டைய பாத்தீங்கன்னா இப்போ நான் கடாயில வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை பண்றேங்க. எதுக்காக நம்ம வந்து இப்படி ஃப்ரை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது சாப்பிடும் போது வந்து வாயில வந்து மக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறதுக்காக நல்லா ஆயில்ல வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்க மற்ற பொடியை விட இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட்லியில வச்சு சாப்பிடலாம். நீங்க சாதத்துல வந்து போட்டு நெய் போட்டோ இல்ல வந்து எண்ணெய் விட்டு நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இது வந்து சாப்பிடும் போது நல்லா பசிக்கும். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க வந்து இந்த பொடி. நகர்ப்புறத்துல நிறைய இடத்துல இது ஒன்றும் வளர்றது கிடையாது, பட் கிராமத்துல எல்லாம் வந்து நிறைய இடத்துல இதை பார்க்கலாம். ஸோ மக்கள் வந்து இது கட்டாயம் வந்து அவங்க உணவுல வாரத்துல 1 நாளாவது எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வந்து பசிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்ல கறிவேப்பிலையும் ரொம்ப முக்கியங்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பூண்டுங்க. நான் இதுல வந்து ஒரு முழு பூண்டு வந்து எடுத்துருக்கிறேங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சு இந்த மாதிரி பல்லு மாதிரி கட் பண்ணிடுங்க. அதை வந்து கொஞ்சமா கடாயில எண்ணெய் விட்டு அதை இள வறுப்பா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தீயவும் விட்டுறாதீங்க. நிதானமா பார்த்து இந்த பூண்டை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அது வந்து பச்சையாகவும் இருக்கக்கூடாது, அப்ப பவுடர் வந்து சரியா வராதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து கறிவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. நான் இதுல வந்து 3-3 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்திருக்கிறேங்க. குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க அதிகமான காரத்தை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ 3 மிளகாய் எடுத்துருக்குறேங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டுங்க. அது கூடவே வந்து நம்ம என்ன சேர்த்துறோம்னா வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு இருந்தா போதும். அந்த வெந்தயத்தை இந்த மாதிரி சிம்ல வச்சு இல வறுப்பா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வேர்க்கடலை, இதையும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இதுல 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கிறேங்க. அதையும் சிம்ல வச்சு இந்த மாதிரி இல வறுப்பா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 கப்ல வந்து நீங்க குண்டு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது அதிகமான அளவு இருக்கணும். 1 கப்ல 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் குறைவா தான் இருக்கணுங்க. இப்ப என்ன செஞ்சுக்கோங்க, தவாலைங்க, இப்போ எண்ணெய் விட்டு மறுபடியும் துவரம் பருப்பை வந்து உள்ள சேர்த்திருங்க. துவரம் பருப்பை இள வறுப்பா
சிம்மிலேயே அடுப்பை வச்சு நிதானமாக வறுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வாடை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் சுவை நிறைந்ததாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்காகத்தான் எல்லா பருப்பு வகைகளையும் நம்ம வறுத்து எடுக்கிறோங்க. இப்போ இது கூடவே வந்து குண்டு உளுந்தையும் நம்ம சேர்த்திக்கிறோம். ஒரு முக்கால் கப்பு அளவு துவரம் பருப்பும் ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பும் இதுல சேர்த்து இருக்கோங்க. சோ இப்போ இந்த ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதெல்லாம் சேர்த்தும் போது தாங்க உங்களுக்கு பிரண்டை பொடி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. அதர்வைஸ் வந்து ஒரு மாதிரி மக்கிற மாதிரி கொஞ்சம் சுவை குறைவாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா வறுத்துருங்க. பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு தட்டுக்கு நீங்கள் மாற்றிடணும். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேன் கடியில் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. அப்படி ஆற வச்சிட்டோம்னா தான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண முடியுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டவாவில் வந்து சீரகம் சேர்த்திருக்குறோங்க. இந்த சீரகத்தையும் நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோங்க. சீரகத்தை கூடவே வந்து நான் பெருங்காயம் சேர்த்திருக்கிறேங்க. நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் கிடைச்சதுன்னா கட்டி பெருங்காயம் வாங்கி சேர்த்துங்க. நான் வந்து இதில் பவுடர் பெருங்காயத்தூள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ இப்போ எல்லா பொருளையும் நம்ம வந்து இள வறுப்பாக வறுத்து ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஃபேன் கடியை வச்சு நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நல்லா பவுடராக வரும். பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துருக்குறோம். இது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்டியான மணமான பிரண்டை பொடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தயாராயிருச்சுங்க. சுவையான பிரண்டை பொடி வந்து செஞ்சாச்சுங்க. இந்த பிரண்டை பொடியை வந்து நீங்க வாரத்துல 2-3 நாள் எடுத்துக்கலாங்க. நீங்க பிரண்ட தண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா பிரண்ட சட்னி அரைச்சிக்கலாம், பிரண்டையில குழம்பு வைக்கலாங்க. நிறைய விஷயங்கள் இந்த பிரண்ட தண்டை பயன்படுத்தி செய்யலாங்க. இந்த பிரண்டையில வந்துங்க நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்க. இதை நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுங்க. நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது தாங்க இந்த பிரண்டை. இதை நம்ம தொடர்ச்சியா எடுத்துக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் மற்றும் பற்கள் எலும்புகள் எல்லாமே ஆரோக்கியத்தோட இருக்குங்க. வாயு தொல்லை இல்லாம இருக்குங்க. அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்துல உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இதுல இருந்து கிடைக்குங்க. அப்ப வந்து நிறைய பிளட் லாஸ் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த பிரண்டையினுடைய பொடியோ இல்ல துவையலையோ குழம்பையோ நம்ம வாரத்துல 1 நாளோ 2 நாளோ நம்ம கட்டாயம் எடுத்துக்கணுங்க. அவ்வளவு முக்கியமான இந்த பிரண்டையினுடைய பலன்களை இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கிறோங்க. நான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுங்க. என்ன தேவையோ அதை தான் சாப்பிடணும். அப்பதான் ஆரோக்கியத்தோட நம்ம வாழ முடியுங்க. நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.